ஹலோ அண்ட் வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இன்னைக்கு ஒரு எக்ஸலன்ட் ஸ்டார்டர் கூட நான் உங்களுக்கு சந்திக்க போகிறேன். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வந்து ஒரு நல்ல ஸ்டார்டர் கொடுங்க, ஈவினிங் டைமில் ஸ்டார்டர் நிறைய ரிக்வஸ்ட் வந்து ஸ்டார்டர் கேட்குறீங்க, டிஃபன் பாக்ஸில் கொண்டு போகிற மாதிரி விஷயம் கேட்குறீங்க, மிக்ஸ்டு வெரைட்டி ரைஸ் கேட்குறீங்க. 99% என்னோடய வியூவர்ஸ்க்கு தெரியும்னு நினச்சி நான் அதெல்லாம் பண்ணல. பட் போக போக உங்களுக்கு வேணும்னு கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பண்ணி காட்டுறேன். பட் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஈஸி ஸ்நாக், அதாவது ஒரு 15-20 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்நாக், யூனிவர்சல் ஃபேவரட், எல்லா வயசுக்காரங்களுக்கும் பிடிக்கும் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆலு போண்டா உங்களுக்காக பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப சுலபமாக 120 மினிட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணலாம். உருளைக்கிழங்கு வெந்திருந்ததுன்னா 20 நிமிஷம் போதும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. அந்த மசாலா எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த பேட்டர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். லெட் சி ஹவு டு மேக் ஆலு போண்டா. நான் இங்கே உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், அதாவது தோல் உரிச்சு வாஷ் பண்ணிவிட்டு தோல் உரித்து இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸில் ரெஸ்டிங் டைம், அதுக்கப்புறம் எடுத்து தோலை க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சுருக்கேன். பாயில்டு பொட்டேட்டோ, உப்பு எதுவுமே போடல, வெறும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதை இது மாதிரி மேஷ் பண்ணிங்க ரஃப்பாக, அதாவது எப்படி வேணால் இருக்கட்டும், நோ ப்ராப்ளம், பேஸ்ட் மாதிரி ஆகாமல் கொஞ்சம் அங்கங்கே உருளைக்கிழங்கு தெரிகிற மாதிரி இது மாதிரி மேஷ் பண்ணிங்க, அவ்வளோதான். ஸோ இது மாதிரி மேஷ் பண்ணி வச்சுங்க. இது சைடில் இருக்கட்டும். இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன், இந்த பேன் சூடான ஒன்று கடலெண்ணெய், மந்த்ரா கடலெண்ணெய் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணுங்கள், பட் கடலெண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படி கடலெண்ணெய் இல்லைன்னா நெய்யில் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இங்கே கடலெண்ணெய் போட்டிருக்கேன். அந்த கடலெண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு, இந்த கடுகு பொரியும் போது 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பு கலர் லைட்டாக மாறும், லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். பாருங்கள், இந்த உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இந்த முந்திரி பருப்பும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இந்த சமயத்தில் ஒரு பச்சை மிளகாவை பாருங்கள், கேஷ்யூ நட் வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு, ஒரு 10-15 இலை கருவேப்பிலை இதையும் வந்து பச்சை மிளகாய் மாதிரியே ஃபைனாக சாப் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல், எல்லாத்தையும் போட்டுட்டு சாப் பண்ண இஞ்சி ஒரு 20 கிராம் வச்சிங்களேன், நல்லா ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, இதெல்லாம் வந்து டெம்பரிங், இதை போட்டு அந்த ஆயிலில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் ஆலு போண்டாலோடைய டேஸ்ட்டே வந்து இதுவும் கடைசியில் புளியிற போகிற அந்த லெமன் ஜூஸ் மட்டும்தான், மற்றபடி உருளைக்கிழங்குக்கு அந்த நார்மல் டேஸ்ட் இருக்கிறது தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் போடுற விஷயத்தில் தான் ஆலு போண்டாவுடைய டேஸ்ட் அமைய போகுது. ஸோ அதனால் கரெக்டாக இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க. போட்டு இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்த ஆயிலில் போட்டு அந்த டெம்பரிங் எல்லாம் வந்து அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை மேஷ் பண்ணி விட்டுருங்க. இதை பாருங்கள், அந்த இன்க்ரீடியன்ஸ் கூட அந்த பொட்டேட்டோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் தப்பு இல்லை, பெருங்காயத்தூள் போட்டு நல்ல ஒரு லேவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் கொத்தமல்லி, இவனுங்களை எல்லாரையும் போட்டு இவனெல்லாம் ஒன்றா சேர்ற வரைக்கும் மேஷ் பண்ணுங்கள். காரம் ஜாஸ்தி பிடிச்சவங்க கொஞ்சம் பச்சை மிளகாய் ஜாஸ்தி போட்டுக்கலாம், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். பச்சை மிளகாய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், இஞ்சி பச்சை மிளகாய் ஃப்ளேவர் ஜாஸ்தி இருந்ததுன்னா ஆலு போண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், மஞ்சள் பொடி லைட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ அங்கங்கே லைட் எல்லோ கலரில் இருக்கும், அங்கங்கே உருளைக்கிழங்கு கலர்லேயும் இருக்கும். ஸோ ஜாஸ்தி மஞ்சள் பொடி போடாதீங்க. இது மாதிரி பாருங்கள், இதுதான் ஸ்டஃபிங். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும், நல்ல டைட்டாக பொரியல் மாதிரி, நல்ல மேஷ் ஆனது உருளை பொடி மாஸ் மாதிரி இது மாதிரி மேஷ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு
இங்க லெமன் ஜூஸ் வச்சிருக்கேன். இந்த லெமன் ஜூஸ் 1 2 3 அதாவது இவ்வளவு உருளைக்கிழங்கு நான் வந்து ஒரு 6 உருளைக்கிழங்கு போட்டுருப்பேன். 6 பெரிய உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு போட்டுருப்பேன். அதுக்கு நான் 3 டீஸ்பூன் போட்டுருக்கேன்னு சொன்னா ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ஃபுல் எலுமிச்சம்பழத்தை நான் இதல புழிஞ்சிருப்பேன். அவ்வளவுதான். அந்த எலுமிச்சம்பழம் போட்டு குக் பண்ணாதீங்க. அந்த ஈரத்திலே அது வந்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இல்ல வந்து கண்டிப்பா வந்து உளுத்தம்பருப்பு போடுறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா ஆலு போண்டா சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் உள்ள வந்து மாவு மாதிரி இருக்கும். ஆலு அந்த உருளைக்கிழங்கு அந்த கடிக்கும்போது உங்களுக்கு கரகரன அந்த டெக்ஸ்சர் கொடுக்கிறது அந்த ஃபைன் டெக்ஸ்சர் கொடுக்கிறது வந்து ஒன்னு அந்த உளுத்தம்பருப்பு ரெண்டாவது அந்த காஷ்யூநட். சோ நீங்க காஷ்யூநட் கூட நீங்க சாப்பிறது இல்ல வாயு அப்படினு சொன்னீங்கனா நீங்க வெறும் உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்கலாம். காஷ்யூநட் போடணும்னு அவசியம் இல்ல. பட் அந்த फ्लेவர் வந்து ஆலு போண்டாக்கு காஷ்யூநட் வந்து ரொம்ப நல்லா கொடுக்கும். அதனால தான் காஷ்யூநட் போடுறது. உளுத்தம்பருப்பு மறக்காதீங்க. சோ இப்போ இந்த பேஸ் மசாலா ரெடி. ஆலூ போண்டாக்கு உள்ளார இருக்கிற ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம வந்து கடலை மாவு வச்சு ஒரு பேட்டர் ரெடி பண்ண போறோம். அதுக்கு வேண்டிய பொருள்லாம் சொல்றேன். இதல முக்கியதா வந்து நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ண போறோம். அடுப்பு பத்த வச்சு ஆயில் ஊத்தி இருக்கேன். கடலை எண்ணெய் நான் திருப்பி சொல்றேன், ஃப்ரை பண்றதுக்கு கடலை எண்ணெய் பெஸ்ட். நான் இங்க மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்றேன். இந்த ஆயில் நல்லா சூடாகட்டும். இங்க இந்த கடலை மாவு மாவு ஒன்று ரெடி பண்ண போறோம். இந்த ஆலு போண்டா முக்கி ஃப்ரை பண்றதுக்கு இங்கே கடலை மாவு வச்சிருக்கேன். ஒரு 200 கிராம் 200 கிராம் கடலை மாவுக்கு சும்மா இதோ இவ்வளோ அரிசி மாவு 50 கிராம் வச்சிங்களா 200 கிராம் கடலை மாவுக்கு ஒரு 40ல இருந்து 50 கிராம் அரிசி மாவு. அது கூட இந்த மாவுக்கு தேவையான உப்பு. அதுக்கப்புறம் சும்மா ஒரு சிட்டிக்காய் அப்படின்னு சொல்ற ஒரு டீஸ்பூனில் அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி, அதுக்கு மேலே போடாதீங்க. குக்கிங் சோடா ஆப்பம் சோடான்னு சொல்கிறேன், குக்கிங் சோடா அரை ஸ்பூனுக்கு கம்மி போட்டுங்க. அது கூட இங்கே மிளகாத்தூள் வச்சுருக்கேன். ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் கோபுரம் மாதிரி வேணால் தலை தட்டி மிளகாத்தூள். நான் இங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலர் மிளகா யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு இதை இப்போ நான் மிக்ஸ் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கலக்கணும். பஜ்ஜி மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆலு போண்டாக்கு மாவு வந்து அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். பஜ்ஜி மாவு அளவுக்கு திக்காக இருக்கக்கூடாது. இது மாதிரி லம்ஸே ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி. இதை விட கட்டியாக இருக்கும் நம்ம பஜ்ஜி மாவு, கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணி, ஒரு 10% மோர் வாட்டரி. இந்த பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம தோசை மாவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு கரெக்டாக சொன்னால் தோசை மாவு மாதிரி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இது சைடில் இருக்கட்டும், இது சைடில் சோக் ஆகட்டும் ஒரு 10 மினிட்ஸ். இப்போது இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணோம் தெரியுமா, அதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிங்க. இங்கே நான் கொஞ்சோண்டு எண்ணெயை வச்சுட்டு கையில் எப்படி தேய்ச்சினேன் இதை பாருங்கள், கொஞ்சம் கையில் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டேன். தேய்ச்சி இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா இருக்கு இல்லைங்களா, இதை இது மாதிரி ரஃப்பாக கோலி போடுங்க. என்ன சைஸ் வேணாலும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். யூஸ்வலாக சின்ன சின்னதாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் அப்படின்வாங்க. ஸோ குட்டி குட்டியாக இருந்ததுன்னா அந்த கரெக்டாக அந்த வெளியில் இருக்கிற லேயருக்கும் உள்ளே இருக்கிற அந்த உருளைக்கிழங்குக்கும் நல்லா மேட்ச் ஆகும்னு சொல்லுவாங்க. இதிலே வந்து சில பேர் வெங்காயம் போட்டு பண்ணுவாங்க, இன்னும் பிரமாதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் வெங்காயம் போட்டு ஆலு போண்டா. ஸோ அதுவும் பண்ணலாம். இந்த உருளைக்கிழங்கு போண்டாவை ஒவ்வொருத்தனாக தூக்கி அப்படி போட்டு அவனை அப்படி குளிப்பாட்டுங்க. மேலே குளிப்பாட்டி இந்த ரெண்டு விரல் இருக்குது பாருங்கள், அந்த ரெண்டு விரலில் இப்படி ஓரமாக இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து அவனை டைரெக்டாக ஆயிலில் போட்டுருங்க. ஸோ திருப்பி ஒருத்தனை எடுக்கிறோம், உருட்டுறோம், அப்புறம் ரெண்டு விரலில் அப்படியே இப்படி ஓரமாக தள்ளுறோம், அவனை அப்படியே கொண்டு போய் ஆயிலில் போட்டுறோம். இது மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து பொறுமையாக கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி எடுத்து இந்த ரெண்டு விரலில் எடுத்து அப்படி போடுங்க. சமைக்கும் போது தயவு செஞ்சு அந்த சின்ன சின்ன டிப்ஸில் தான் ஒரு பர்ஃபெக்ட் டிஷ்ஷுக்கும் ஒரு ஆவரேஜ் டிஷ்ஷுக்கும் இருக்கிற வித்தியாசமே அங்கே தான் இருக்குது.
ஆயில் வந்து மிதமான சூடு இருக்கணும், கம்மியான சூடு இருக்கக்கூடாது, ஜாஸ்தியான சூடு இருக்கக்கூடாது. கம்மியான சூடு இருந்ததுன்னா எண்ணெய் பயங்கரமாக இழுக்கும், வேகாது, மேலே இருக்கிற லேயர் கல் மாதிரி ஆகிடும். சூடு ஜாஸ்தியாக இருந்தால் மேலே இருக்கிற லேயர் வந்து கலர் வந்துடும், உள்ளே இருக்கிற கடலை மாவு வேகாது. ஸோ அது மாதிரி பல பிரச்சனைங்க இருக்குது. இந்த போடும்போது அந்த ஆயில் ட்ரிப் ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் மாவு அதெல்லாம் எடுத்துருங்க, சைடில் வந்து நிற்கும் அதெல்லாம். அது இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அப்படியே அது மாட்ட கலர் சேஞ்ச் ஆகி அந்த ஒழுங்காக இருக்கிற போண்டாவில் போய் அதுக்கு எடுத்து விட்றோம். ஸோ அவனுங்களெல்லாம் முதல்ல எடுத்து வெளியே அமைச்சிருங்க. துஷ்ட பயலுங்க இவனுங்க, வந்து கெட்ட பசங்க. இவன் வந்து வெளியே எடுத்துருங்க முதல்ல. பார்த்தீங்களா அடடடா, இவனை வந்து இந்த மீடியம் ஃப்ளேம், இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் இது மாதிரி குக் பண்ணால் மேலே இருக்கிற லேயர் வந்து அந்த அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக கூட இருக்கும். ஸோ வெறும் சொத சொதான் இல்லாமல் அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து அந்த அரிசி மாவு போட்டிருக்கோம். ஸோ அந்த அரிசி மாவு வந்து இந்த கரெக்ட் மிதமான சூடில் குக் ஆகும்போது உங்களுக்கு போண்டா வெளியில் எடுத்த பிறகு கொஞ்சம் கரகரான்னு இருக்கும். இவனையும் சும்மா கரண்டி போட்டு டிஸ்டர்ப் பண்ணி தான் கோச்சிப்பான். ஸோ அவன் வந்து அப்படியே கொஞ்சம் பொறுமையாக வறுக்கிடுங்க. அவனா வந்து மேலே வருவான், கொஞ்சம் பபுள்ஸ் கம்மியாகும், அதுக்கப்புறம் அவனை திருப்பி போடலாம். ஏன்னா அடிக்கடி கரண்டி போட்டால் அது தோல் உறிஞ்சி வந்துடும். கோவக்கார பயலுங்க இவனுங்க. இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் ஆல் வெரி ட்ரெடிஷ்னல் ஹோம் ஸ்டைல் ரெசிபீஸ். ஒரு நிச்சயதார்த்தம்னு சொன்னால் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு போண்டா இருக்கும்னா வீடுங்களில் ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய டிஷ். இப்போ வந்து கொஞ்சம் நொச்சு வேலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷ். வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் பண்ணால் இட் இஸ் மச் மோர் ஹெல்தியர். அதுவும் கடலெண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ஒரு ஒரு அரோமா வரும். அது பூரியாக இருக்கட்டும், வடையாக இருக்கட்டும், சமோசாவாக இருக்கட்டும், ஆலு போண்டாவாகட்டும், இல்லை அந்த முறுக்கு காராசேவை மாதிரி இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கடலெண்ணெயில் ஃப்ரை பண்ணால் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் ஸ்மெல். 5 to 7 minutes நாம வச்சுங்க. ஒரு 5 to 7 minutes இந்த ஆயிலில் இதை குக் பண்ணலாம். ஒன்ஸ் இது வந்து ஒரு 5 நிமிஷம் குக் ஆச்சுன்னா வெளியில் இருக்கிறதுலையே டைட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி போட்டு இது மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா எங்கெல்லாம் வேகலையும் அங்கெல்லாம் வெந்துடும். இது என்ன பியூட்டினா நம்ம இந்த ரெண்டு விரலில் வச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டு விரல் இந்த இடத்துல வந்து மாவு அந்த அளவுக்கு ஒட்டியிருக்காது. அந்த இடத்துல வந்து உருளைக்கிழங்கு தெரியும், உள்ளார இருக்கிற உருளைக்கிழங்கு. நான் எடுத்து போடும்போது உங்களுக்கு தெரியும் அந்த உருளைக்கிழங்கு தெரியும். அந்த இடத்துல இந்த ஆயில் பட்டு அங்கே ஒரு ரோஸ்ட் ஆகிருக்கும் பாருங்கள், அந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. அவன் ஃபண்டாஸ்டிக்காக இருப்பான் டேஸ்ட்டு. ஓகே, இப்போது நல்லா குக் ஆகிடுச்சு, இதை ஆயிலேருந்து வெளியெடுக்கணும். இந்த குக்கிங் சோடா நம்ம போட்டோம் அந்த மாவில், அந்த கடலை மாவில், அது வந்து ஆப்ஷனல். அது போட்டால் மேலே இருக்கிற லேயர் வந்து இந்த லேயர் வந்து நல்லா கிளேசியாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு, கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும்னு. அதை போடாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த குக்கிங் சோடா போடாத மாவு இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கட்டியாக இருக்கும், ஆனால் அந்த சாப்பிடும்போது அந்த அந்த கில்ட் இருக்காது, ஐயோ சோடா போட்டு சாப்பிட்றோமே அப்படின்னு. ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆலு போண்டா, ஒரு 20 minutes ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்டார்டர் உங்களுக்காக இதயம் வழங்கும் இதயம் தொட்ட சமையலில், வெங்கடேஷ் பட் ஸ்டைலில்.